Praise the Lord. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த லகுவான மாற்றத்திற்குள்ளாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சோ லகுவான மாற்றத்தை எப்படி எளிதாய் அடைவது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈசி ஒன்ல இருந்து 20 மேல நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். சோ ரொம்ப அற்புதமா பாத்துட்டு இருக்கோம். மாற்றங்கள் நமக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கிறது என்று அதிலிருந்து நம்ம இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். மாற்றங்கள் எப்படி எல்லாம் இருக்கு, நமக்குள்ளேதான் இருக்கு, அது வந்து அந்த மாற்றம் என்னைக்குமே மறிக்காது. வார்த்தையினால எப்படி மாற்றங்களை அடைவது அப்படின்ட்டு இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பயன்படக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பகுதியும் தான் சொல்லலாம். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்கவும். எதுல அது மாத்திரம் இல்லாம ஜீவனும் ஆரோக்கியமும். சோ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த உலகத்துல வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அந்த பார்க்குற ஒவ்வொன்றத்துலயும் நம்மளுடைய கவனம் இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சோம்னா சில விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள்ல இல்லாம இருக்கலாம். ஸோ கவனம்ன்றது எல்லாவற்றிலும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சில காரியங்களில் கண்டிப்பாக கவனம் இருக்கும், சில காரியங்களில் கவனம் தவறி இருக்கலாம். ஸோ அந்த கவனம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவனம், கவனி அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் எங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பாருங்களேன். எங்கே கேட்டிருப்போம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது கவனிங்க, நான் பாடம் எடுக்கும்போது கவனிங்க கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கவனிக்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க, கவனிக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த கவனினா என்ன அர்த்தம்னா பாடத்தை கவனிங்க. ஆனால் எல்லாரும் வந்து கவனிக்கிறதுனா அப்படி அவங்க கிளாஸ் எடுக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதாவது ஷார்ட்டாக நம்ம சொல்ல போனால் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லலாம். மேடம் எடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, ஆசிரியர் பாடம் எடுக்கும்பொழுது நம்ம பார்த்துட்டே இருப்போம். பட் நம்முடைய கவனம் எங்கே இருக்கோம்னா பாடத்தில் இருக்காது, வேற ஏதாவது யோசிச்சிருப்போம். கண்ணு என்னமோ போர்டை தான் பார்ப்போம், ஆனால் யோசனை வேற எங்கேயாவது இருக்கும். ஆனால் இதுவே சில பசங்க வந்து கரெக்டாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எடுக்கிற கிளாஸை கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கவனம்ங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிறதுல இந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ எப்படின்னா எவ்வளோ பேர் சொல்லலாம் கவனி கவனின்னா இப்போது எவ்வளோ பேர் வந்து வேதத்தெல்லாம் வாசிப்பாங்க இல்லையா. நான் வந்து கடகடன்னு இப்போ ஒர்க்குக்கு போனோம், எங்கேனா கிளம்பணுன்னா டக்குன்னு வசனம் படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு போ. ஸோ அந்த மாதிரி வசனம் படிக்கும்போது கடகடன்னு படிச்சுட்டு கிடுக்குன்னு ஓடிடுவோம். அப்புறம் வந்து இப்போ என்ன படித்த அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே என்ன ஆகாது தெரியாது. நாங்கள் கூட சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா ப்ரேயர் பண்ணிட்டு வசனம் படிக்கணுமே, வசனம் படிக்கணும் நல்லது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதில் அந்த வசனத்தை எப்படிலாம் நம்ம கவனித்து படிக்கணும், அதுல என்ன அர்த்தம் இருக்கு, அந்த வார்த்தைகளை எப்படி சொல், அதுல இருக்கிற அந்த உணர்வுகள், இறைவனை நம்ம வார்த்தையில பார்க்கலாம்னு பாக்குறோம், அந்த வார்த்தையில இறைவனை எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயம்லாம் அப்ப தெரியாது. வாசிக்கணும் அது அதுதான் சரி அப்படின்னும் பொழுது கடகடன் போவோம். அந்த கேலண்டர் எல்லாம் வசனம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கடகடன்னு படிச்சுட்டு ஓகே படிச்சுட்டோம் அப்படின்ட்டு கிளம்பிடுவோம். இதுவே வந்து இப்போ யாராவது இன்னைக்கு என்ன வசனமா படிச்சுட்டு வந்தா அப்படின்னு கேட்டால் தெரியாது, என்ன அதிகாரம் தெரியாது, என்ன வசனம்ன்ற அந்த லைன் கூட நமக்கு தெரியாமே போடும். ஏன்னா கவனமா அதை படிக்காதனால தான் அப்படி நடந்து போச்சு. ஸோ இப்போ கவனமா படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையை படிக்கிற வார்த்தையை கவனிச்சு எப்படி இருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ யோவான் 1:1 அப்போ ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அப்போ அந்த வார்த்தை யாரு, கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தையில கவனமா படிக்கணும். அந்த படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போ எப்படி டீச்சர் வந்து எதுக்கு கவனிக்க சொல்றாங்க, அதனால என்ன பர்பஸ் இருக்கு, பாடம் எடுக்கிறாங்க, பாடத்தை கவனிக்கிறதுனால நமக்கு என்னங்க யூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு அது அந்த வேலையை செய்வதற்கான அறிவு நம்ம படிக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கிது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாழ்வதற்கான அடிப்படை தகவல்களை கொடுக்கக்கூடியதான் இந்த வேதாகமும். BIBLE அப்படின்னு சொல்லி நம்ம அதோட எக்ஸ்பிளனேஷன் கூட பார்த்துருப்போம். இந்த ஈசிலேயே ஸ்டார்டிங்ல 1, 2, 3 பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பைபிள் எல்லா அடிப்படை நம்ம வாழ்க்கையில வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை தகவல்களை தரக்கூடியதான் இந்த பைபிள் தான்.
ஸோ இந்த பைபிளில் இருக்க அந்த செய்திகள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அப்போ எவ்வளோ கவனமாக நம்ம படிக்கணும், எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம படித்தா தான் அதன்படி நம்ம செய்ய முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையான சின்ன சின்ன செயல்களிலிருந்து எல்லாம் நம்ம செய்வதற்கு இந்த பைபிள் நமக்கு நிறைய தகவல்களை தருதான். அப்போ அந்த தகவல்களை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும், கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஏதோ தானோ ஓடணும் ஓடியாரோ அப்படின்ட்டுலாம் நம்ம படிக்கக்கூடாது. ஸோ இப்போ அடுத்த இது பார்த்தீங்கன்னா கவனம் எப்படி கவனிக்கணும், அதாவது நீதிமொழிகள் 4:20 பார்த்தீங்கன்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. இப்படி யார் சொல்றா, தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு. அதாவது அவர் நம்மள மகனின்னு கூப்பிட்டு நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கவனிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன இந்த வார்த்தையில இருக்கு, நான் ஏன் கவனிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது அது வாசிச்சு பார்த்து அதை உங்க இருதயத்துல நீங்க என்ன பண்ணணும், அது தியானிக்கும் போதுதான் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதான் நிறைய பேர் வந்து பசங்க ஏன் ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன என்ன தோணும், அவங்க சரியா கவனிக்கல, கிளாஸ் கவனிக்காததுனால என்ன ஆகுது, ஃபெயில் ஆயிடுறாங்க, மார்க் இல்லாம போயிடுது. இதுவே கவனிக்கிற பசங்க கான்சன்ட்ரேஷனோட கவனிக்கும் போது அவங்க அதை புரிந்து கொள்றாங்க, என்ன அந்த அர்த்தம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதனால நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்க, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுவோம், நம்ம கவனிக்கணுமா. இரண்டாவது ஜீவனும் ஆரோக்கியமும். இந்த ஜீவனும் ஆரோக்கியமும்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ எங்க போனாலும் ஐயோ நான் நல்லா வாழணும், இப்போ இருக்கிற உலகத்துல காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்ன்றது தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே ஒரு ஏதாவது உடற்குறைவு இருந்துகிட்டே இருக்கு, உடல் நலம் வந்து குறைந்து போயிட்டே இருக்கு, குறைவாகவே இருக்கு. அது ஏன்னு தெரியல, நம்முடைய அடிப்படை உணவுகளிலிருந்து எல்லா இதுவுமே என்ன ஆகுது, செயல்பாடுகள் மாறிட்டே வர்றதுனால என்ன ஆகுது, ஆரோக்கியம் இன்மை அதிகமாகவே இந்த உலகத்திலே காணப்படுகிறது இப்போது இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதனால ஜீவன் இல்லாமல் போயிடுது. இப்போ அந்த ஜீவனும் உடலுக்கான அந்த ஆரோக்கியமும் நமக்கு இப்போ எப்படி கிடைக்குது, அந்த மாற்றம் எப்படி நமக்குள்ள வரப்போகுது, அந்த உயிருள்ள அந்த மாற்றம் எப்படி வரப்போகுது பார்த்தீங்கன்னா, அதே வார்த்தையினால தான் வரப்போகுது. இப்போ இதுலேயே நான் அடுத்த வசனம் வாசிக்க போகிறேன், அது கூடவே வாசிக்க போகிற கண்டினியூஷன், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். உடனே ஓ செவி சாய்க்கணுமா சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படி கிடையாது. காதை எப்படி வச்சு கேட்கறது அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய செவியை சாய்க்க வேண்டும். இங்கே என்ன வருதுன்னா கான்சன்ட்ரேஷன் தான் வரும். கவனிப்பா நான் என்ன சொல்றேன் தெளிவாக உன் செவியில கேட்டுக்கோ, ஏதோ தானும் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது கிடையாது. அது நம்ம உள்ள இருதயத்தில் என்ன ஆகணும், அந்த வார்த்தை போக வேண்டும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். தேவனுடைய வார்த்தையை வசனத்தை என்ன பண்ணணும், முதல்ல கவனிக்கணும், அதை செவி சாய்த்து அதுக்கு செவி கொடுக்கணும், நம்ம செவிகளை சாய்க்கணும். அதன் பிறகு நம்ம கண் அது மேலேயே இருக்கணும் எப்பொழுதும். அதன் பிறகு நம்முடைய இருதயத்தில் அது பத்திரமா காத்து வச்சுக்கணும். இப்போ எவ்வளவோ பார்த்தீங்கன்னா இதை சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சின்ன கதை சொல்ல போறேன். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை அடுத்த அந்த எக்ஸாம்பிள் போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படிச்சிடலாம். நீதிமொழிகள் 4:20 படிச்சிட்டோம், 21 இப்போது 22 படிக்கிறோம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். இது வந்துருச்சு பார்த்தீங்களா, எதை கண்டுபிடிச்சா நமக்கு ஜீவன் கிடைக்கும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் வரும், அந்த மாற்றத்தை தரக்கூடியது எது, இப்போதானே படிச்சுட்டு இருந்தோம், என் மகனே என் வார்த்தைகளுக்கு செவிசா, என் வார்த்தைகளை கவனி, அவை உன் கண்களை அந்த வார்த்தை உன் கண்ணை விட்டு பிரியக்கூடாது, அந்த வார்த்தை உன் இருதயத்தில் நீ காத்து கொள்ளணும், அது அப்படி நீ காத்துக்கொண்டு அதை கண்டுபிடிச்சு வைக்கிறவங்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஜீவனாக இருக்கணும்னா அந்த வார்த்தையை நம்ம பத்திரமா காத்துக்கொள்ளணும். அப்படி என்னதான் இருக்கு அந்த வார்த்தையில, வார்த்தை அந்த வார்த்தைன்ற வாக்கியத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அம்மா அப்பா பிள்ளை இருக்காங்க. ஸோ அம்மா என்ன பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம் வந்து யாரோ வந்து டோரை நாக் பண்றாங்க. சரி என்ன கதவு தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஒரு 3 வயதானவர்கள் நின்றுட்டு இருக்காங்க. இந்த வயதானவங்க நின்றுட்டு இருக்கிறது, இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த வயதானவங்களை பார்த்தது கிடையாது, யாருன்னு தெரியாது. பார்த்துட்டே இருக்கிறாங்க, அவங்க தட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி அவங்க முகம் தெரியுது. ஸோ யாருமே தெரியல,
அதனால பசியே தெரியுது, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பெரியவங்களே உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, ஆனா நீங்க பார்க்க பசியா இருக்க மாதிரி இருக்கு, வாங்க நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த பெரியவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லை ஒர்க் போயிருக்காங்க இல்லை அப்படின்ட்டு, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இருந்தால் தாங்க நாங்கள் வர முடியும், இல்லாட்டி அது தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க ரொம்ப ஆச்சரியம் ஆயிட்டாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 3 வயதானவங்க வந்தாங்க, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை, ஆனால் அவங்கள பார்க்க ரொம்ப பசியாக இருந்தது, ஆகாரம் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்டா வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லாமல் கணவர் இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அப்படியா இப்போ போ, நான் தான் வந்துட்டேனே, இப்போ கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இப்போ எங்களுடைய கணவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, இப்போ வாங்க சாப்பிடலாம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே அந்த வயதானவங்க 3 பேரை பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க கூப்பிடுறது நல்லது தான், ஆனா எங்க 3 பேராலையும் ஒன்னா வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் 3 பேராலையும் ஒன்னா வர முடியாது, யாராவது ஒருத்தர் தான் உள்ள வர முடியும், 3 பேரால ஒரே டைம்ல ஒன்னா வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி யோசிக்கிறாங்க. சரி எதனால அப்படின்னும் போது, ஓகே யாராவது ஒருத்தர் தான் வர முடியும்னா அதாவது யார் யாருன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு வயதானவர் சொல்கிறாரு, நான் வந்து அன்பு, நான் வந்து லவ் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து வெல்த்து, வெல்த்துனா என்னது, பணம் காசு, ஸோ அதெல்லாம் வெல்த்து. ஸோ அதன் பிறகு இன்னொருத்தர் சொல்கிறாரு சக்ஸஸ், சக்ஸஸ் வெற்றி. 3 பேர் இருக்காங்க, ஒன்று லவ், வெல்த், சக்ஸஸ். இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த வயதானவங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, போறாங்க தன் கணவர் கிட்ட போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி 3 பேராலையும் ஒன்னா வர முடியாதான், ஸோ 3 பேர்லயும் வந்து ஒருத்தர் லவ், ஒருத்தர் வெல்த், இன்னொருத்தர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாரு நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நீ வெல்த்த கூப்பிட்டுட்டு வந்துரு, நம்ம கிட்ட காசு பணம் இல்லை, அது இருந்தா எல்லாமே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி, பணம் இருந்தா எல்லாம் நிறைஞ்சிடும்னு சொல்லி வெல்த்த கூப்பிட்டுட்டு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத அவங்க குட்டி பிள்ளை பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அம்மா அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், இந்த ரெண்டும் வேண்டாம், நம்ம அன்பை கூப்பிட்டுக்கலாம், அன்பு வந்துருச்சுன்னா நம்ம வீடே அன்பால் நிறைஞ்சிரும், அப்புறம் அந்த அன்பு இருக்கும்போது அதுக்கு மேலே என்னப்பா வேணும், எல்லா சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்கிறான். உடனே அம்மா அப்பா யோசிக்கிறாங்க, ஓகே தான் பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம லவ்வை கூப்பிட்டுக்கலாம், அன்பை கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அம்மா போகிறாங்க. போயிட்டு உங்கள் 3 பேரில் அன்பு யாரும் அவங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாரு, உள்ள போறாரு. வீட்டுக்குள்ள அன்பு உள்ள போனதும் கொஞ்ச நேரத்திலே பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, வெல்த்தும் சக்சஸும் பின்னாடியே போயிட்டாங்களாம். ஸோ இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒருத்தர் அன்பை விரும்பும் பொழுது, அன்புன்னு ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான பணமும் சரி, தேவைகளும் சரி, அவங்க வாழ்க்கையில தேவைப்படுற வெற்றியும் சரி, என்ன ஆகுது, எல்லாம் அது பின்னாடி தானாவே வந்து சேர்ந்து விடுகிறது. இதே போலதாங்க தேவன் எப்படி இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளும் போது எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும், எங்க நான் கெட்டவனாவே இருக்கிறேங்க, எவ்வளவு நாளா திருந்த மாட்டேறாங்க, எவ்வளவோ நல்ல வார்த்தை எல்லாம் பெரியவங்க எனக்கு சொல்றாங்க, அப்ப கூட நான் என்ன பண்ண மாட்டேறேன், அதுபடி கேட்கவே மாட்டேன், என்னோட இஷ்டப்படி செய்கிறேன், அதனால நான் கெட்ட வழியில தான் இருக்காது, எனக்கு நல்லதாகவே இருக்க மாட்டேங்குது, பெரியவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு நடக்கும்போது அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியுது, ஆனால் என்னால் செய்யவே முடியல, ஏன்னு தெரியல, ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்வீங்க. இது எல்லாம் மாறணும்னா அந்த அன்பானவரை உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் பத்திரமா வச்சு காத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே உங்களை அணுகாதுங்க, நீங்கள் எப்பவும் மாறிதான் நல்ல வழியில் நடந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பானவரை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, உங்களுக்குள்ளே ஜீவனை தருகிறவரை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, உங்களுக்குள்ளே ஆரோக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அது என்னாகுதான், அவங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனும் வந்துவிடுதான். இப்படிதாங்க தேவனுடைய வார்த்தையை கவனித்து, அந்த வார்த்தையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கவனிச்சு நம்ம இருக்கும் பொழுது முழுவதுமாக நம்ம மாற்றப்படுகிறோம். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும், எவ்வளவோ ஆபத்துக்கள் இந்த உலகத்திலே வருது, அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாள் என்ன நடக்குமோ, மறுநாள் என்ன நடக்குமோன்னு ஒரு காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொண்டு அந்த நிலையை, அந்த சிந்தனையிலேருந்து நம்ம எப்படி மாறி வரணும் அப்படின்னா,
தேவனுடைய வார்த்தை இருக்கு, உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் பெலனிடுகிறது. சாரி, உன்னதமானவருடைய பெலன் உன்மேல் நிழலிடுகிறதாம். அப்போ தேவனுடைய பெலன் என்ன ஆகுது, நம்ம மேல நிழலா ஒரு மேகம். எப்படி நமக்கு வெயில் அடிக்கும் போது அந்த மேகத்துக்குள்ள நிழலுக்குள்ள நம்ம போயிருக்கும் போது அந்த வெயில் நம்மளை கஷ்டப்படுத்தாம இருக்கோ, அது போல தேவனுடைய பெலன் என்னவா ஒரு நிழல் மாதிரி நமக்கு இருக்கா. பலவீனமா இங்க மயங்கி விழுந்துருவோமோ, இது ஆகிடுமோ, பலவீனம் குறைந்துடுமோ, ஆரோக்கியம் குறைந்து போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆகுதான், ஜீவனும் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமும் வந்து விடுகிறதா. அப்ப அந்த வார்த்தை எங்க இருக்கு, வேதத்துல தாங்க இருக்கு. இப்ப தேடி வாசிக்கணும், உன்னதமானுடைய பெலன் என் மேல் நிழல் எடுகிறது, உங்கள் மேலும் நிழல் எடுகிறது. சோ அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யணும். அதான் முடியாம போறீங்களா, இல்லை என் மேல் தேவனுடைய பெலன் வந்து நிழல் எடுக்கிறது, எனக்கு எதுவும் ஆகாது, பயமா போறீங்களா, இல்லை அவருடைய நிழல் என் கூடவே இருக்கு, நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு உங்க சிந்தனை, பயத்தை தரக்கூடிய சிந்தனையை நீங்கள் தைரியமாக மாற்றிக்கொள்ளும் போது அந்த வார்த்தை தான் உங்களை தைரியமாக மாற்றுகிறது. அப்ப அந்த தைரியம் வந்துச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியம் உங்களுக்காக வாழ்க்கையில முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ நம்முடைய சில பயத்தினால, சில உடல் குறைவுனால, சில தவறான சிந்தனையினால என்ன பண்றோம், நம்ம சிந்தனையை தவறான விஷயங்களை அதை யோசிக்கும் போது என்ன ஆகுறோம், நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயத்த நம்ம இழந்து போயிடுறோம். அது இழக்காம இருக்கணும், அந்த சிந்தனையிலிருந்து நமக்கு மாற்றம் வரணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையே, நீங்க படிக்கிற இந்த வார்த்தையை பத்திரமா இருதயத்துல காத்து வச்சுக்கணுமா. இதுல ஒரு அருமையா ஒரு வார்த்தை இருந்துச்சு, அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் 25 பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 4:25, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. பார்த்தீங்களா, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுதான், உன் கண் எப்போதும் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கட்டும்பா, இங்கே அங்கே அப்படின்ட்டு இதுதாங்க கான்சன்ட்ரேஷன், கவனிக்கணும். ஒரு விஷயத்தை கவனிக்கணும் உன்னிப்பாக, கண் அங்கே பார்க்கணும், சிந்தனை இருதயத்திலிருந்து நம்ம அதை யோசிச்சுட்டு இருக்கணும். வேற சிந்தனை இருக்கக்கூடாது, என்ன கவனிக்கிறோமோ அந்த சிந்தனை தான் நம்ம இதயத்துல இருக்கணுமா. ஸோ உங்க கண் நேராய் பார்க்கும் போது உங்க கண்ணிமைகள் எப்படி இருக்குமா, உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. எனவே உலகத்துல 6 பேர் சொல்லலாம், இன்னும் இப்படி இருக்கீங்க, எப்பப்பா கோவக்காரனா இருக்கீங்க, ஏன் ரொம்ப அடமண்டா இருக்கீங்க, ஏன் இதுல இருந்து உங்களுக்கு மாற முடியல அப்படின்ட்டு உலகம் சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள அந்த மாறக்கூடிய தன்மை இருக்கும், ஆனா அதை மற்றவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏன்னா எல்லாருடைய சிந்தனை எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது எல்லாமே சரியாயிடுறது இல்லையே. அதனால நம்ம அந்த சரியில்லாத சிந்தனை சொல்றத நம்ம ஏன் கேட்கணும், நம்முடைய கண் நேராய் நோக்க கடவுது, என்னால் முடியும், என்னால் வெற்றி சிறக்க முடியும், ஏன்னா நான் அந்த வார்த்தையை இருதயத்துல வச்சிருக்கேன், என்னால் முடியுன்ற வார்த்தையை இருதயத்துல வச்சிருக்கேன், நான் அதை மட்டும் நோக்கி பார்க்கும் போது முடியாதுன்ற விஷயங்கள் என்ன என்னை விட்டு போயிடும். தேவன் அவ்வளவு அற்புதமாக அதிசயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆச்சரிய விதமாக நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கவனமாய் நாம் சிந்தித்து அதை நம் இதயத்தில் காத்து கொள்ளும் போது நமக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமும் ஆயிருக்கிறது. எனவே லகுவான மாற்றத்தை அடைய தேவனுடைய வார்த்தை கவனித்து அதுக்கு செவி சாய்த்து உங்கள் இருதயத்திலே அதை காத்து கொள்ளுங்கள். தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறபடினால் உங்களை முற்றிலும் ஜெயிக்கதான் செய்வாருங்க, அதுல மாற்றமே கிடையாது. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். லகுவான மாற்றம் தொடர்கிறது.